புதிய தாளமுகம் வடக்கில் கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை வெளியாகியுள்ள எச்சரிக்கை. நெடுந்துவில் கொடூர படுகொலை. சுவிசில் இருந்து சென்றவர்கள் உட்பட ஐவர். அதிர்ச்சி தகவல்கள் பல. இலங்கையில் குறைந்த வருமானம் பெறுபவர்களுக்கு மகிழ்ச்சி செய்தி. ஜூலை முதல் நடைமுறைக்கு வரும் புது திட்டம். இன்று முதல் எதிர்வரும் 10ஆம் தேதி வரை அவ்வப்போது மதியத்திற்கு பின்னர் பரவலாக மழை கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. ஆனால் இந்த மழை இடியுடன் கூடிய மழையாகவே இருக்கும் என யாழ் பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீப ராஜா எதிர்வு கூறியுள்ளார். அதேபோல எதிர்வரும் 28ஆம் தேதிக்கு பின்னர் இலங்கைக்கு தென்கிழக்கே தாளமுக்கம் ஒன்று உருவாகும் வாய்ப்புள்ளது. எனினும் இதனை தற்பொழுது உறுதிப்படுத்தப்பட முடியாது என்றும் அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். இன்றைய நாளின் பகல் வேளையில் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் பரவலான கனத்த மழை பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்குடா நாட்டின் நெடுந்தீவில் கொடூரமாக இவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் உலுக்கத்தை நாடளாவிய ரீதியில் ஏற்படுத்தியிருக்கிறது. நெடுந்தீவில் உள்ள இறங்குதுறை மற்றும் ஸ்ரீலங்கா கடற்படை தளம் ஆகியவற்றிற்கு அருகில் இருக்கும் 12ஆம் வட்டார பகுதியைச் சேர்ந்த வீடு ஒன்றில் இந்த படுகொலை சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. 3 பெண்கள் மற்றும் 2 ஆண்களின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. இந்த கொடூர சம்பவத்தில் சுவிசிலிருந்து சென்ற ஒருவரும் பலியாகியுள்ளதாக தெரிய வருகிறது. காயங்களுடன் உயிர் தப்பியொருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர் வழங்கும் வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் இந்த சம்பவத்தின் பின்னணி இனிவரக்கூடிய நாட்களில் தெரிய வரக்கூடும். நெடுந்தீவில் படுகொலை இடம்பெற்ற இடத்திற்கு விஜயம் மேற்கொண்டு சடலங்களை பார்வையிட்ட நீதவான் யாழ்ப்பாணத்திற்கு திரும்பிய வேளை நெடுந்தீவு மக்கள் என்று கூறி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அதன்போது குறித்த படுகொலை சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் உடனடியாக கைது செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு கோஷம் எழுப்பியதால் அப்பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டு பெரும் பதற்ற நிலை தற்பொழுது நிலவுகின்றது. குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கும் நடவடிக்கை ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நிதி பொருளாதார ஸ்திரப்படுத்தல் மற்றும் தேசிய கொள்கைகள் அமைச்சு வர்த்தமானி அறிவித்தல் மூலம் இதனை தெரிவித்துள்ளது. மாற்றுப்பாலினத்தவர்கள், பாதிக்கப்படக்கூடியவர்கள், வறுமையில் உள்ளவர்கள், மிகவும் ஏழ்மை நிலையில் உள்ளவர்கள் ஆகிய 4 வகைகளின் கீழ் இந்த நலத்திட்ட உதவி தொகைகளை வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மாற்றுத்திறனாளிகள், சிறுநீரக நோயாளிகள் மற்றும் நிதி உதவி பெறும் முதியோர்களுக்கு இந்த சலுகைகள் கிடைக்க உள்ளது. இந்த சமூக நலத்திட்டத்திற்காக பெறப்பட்ட விண்ணப்பங்களின் எண்ணிக்கை 3.7 மில்லியனுக்கும் அதிகமாகும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈஸ்டர் தாக்குதலில் பிள்ளையானுக்கும் தொடர்பு இருப்பதாக அசாத் மௌலானாவின் வாக்குமூலத்திற்கு அமைய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் பொழுது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இத்தாக்குதலின் பிரதான சூத்திரதாரிகள் தொடர்பில் பலரும் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். அண்மையில் ஐநாவில் அசாத் மௌலானா என்ற நபர் ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் பின்னணியில் பசல் ராஜபக்ஷ, மஹிந்த ராஜபக்ஷ, கோட்டாபய ராஜபக்ஷ போன்றவர்களும் தற்போது ராஜாங்க அமைச்சராக உள்ள சிவநேசதுரை சந்திரகாந்தனும் தொடர்பில் இருந்ததாக அவரது முன்னாள் பேச்சாளர் ஐநாவில் அறிக்கை சமர்ப்பித்துள்ளார் என இரா சாணக்கியன் இதன்போது தெரிவித்துள்ளார். புதிய தாளமுகம் வடக்கில் கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை வெளியாகியுள்ள எச்சரிக்கை. நெடுந்தீவில் கொடூர படுகொலை. சுவிசில் இருந்து சென்றவர்கள் உட்பட ஐவர். அதிர்ச்சி தகவல்கள் பல. இலங்கையில் குறைந்த வருமானம் பெறுபவர்களுக்கு மகிழ்ச்சி செய்தி. ஜூலை முதல் நடைமுறைக்கு வரும் புது திட்டம்.